ஹாய் வணக்கம், நான் உங்க ரெண்டு வரணும். இது உங்க ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். இன்னைக்குல இருந்து லீவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இனிமே தெறிக்க விடுற மேட்சஸ் வரப்போது இறங்கின ஒன்று வரையும் பட்டே தெறிக்க விட போறோம். ஓகே, இந்த மேட்ச் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமான ரேங்க் மேட்ச் தான். வேற லெவலில் பேருக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்குலேருந்து எலிட் பாஸ்க்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு டாப்புக்குன்னு ஒரு அமுக அமுக விட்டு போடுங்க லைக் பண்ணேன். 10,000 லைக்ஸ் வரணும். அதான் எல்லா வீடியோக்கும் 10,000 லைக்ஸ் வரணும், ஒரு 1,000 கமெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களுடைய இஷ்டம். ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் மேட்ச் எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே ஒருத்தன் நாக்கா ஆயிருக்கான், வெயிட் பண்ணுவோம் யாரும் வரணும்னு சொல்லிட்டு. யாரும் வரல, சரி ஓசிக்கலாவது அடிச்சு விட்ருவோம். ஓசிக்கல அடிச்சா நம்மளுக்கு அது பாருங்க, அவன் அடிக்கிறதுக்கு வந்துட்டான். இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு வந்து ரெண்டு பேர் வந்துட்டானுங்க. ஸோ கொஞ்சம் பொறுத்து ஆடலாம். இதோ வந்துட்டான், அப்படியே தூக்கி விடுங்க. சாமாடி ரெண்டு கிள்ளு, ஒரு ஓசி கிள்ளு, ஒரு வெயிட் அணிக்கலாம். ஐயோ நான் ஒருத்தன் நின்றுருக்கான், அவனை பார்க்கவே இல்லை நான். ஸோ சேட், க்ளோவல் போட்டு நின்றுருக்கானோ அவன் என்ன பார்த்துட்டான் போல. இந்த சைடில் வந்து பார்க்குறான், நான் அந்த சைடில் வந்து பார்க்குறேன். சரி அடிக்கலான்னு பார்த்தா க்ளோவல் போட்டான். ஒரு சுட்டி குழந்தை தான் கிளியராக தெரியுது. அது இந்த சுட்டி குழந்தை இந்த பக்கம் போது நான் இந்த பக்கம் வந்துட்டேன். எப்படி ஓ ரெண்டு பக்கமும் க்ளோவல் போடுறாரம்மா, போடுப்பா போடு ரசா போடுவ ரசா நம்மால். அதோதோ இந்த சைடில் ஓடுறான். சரி ஆட்டம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பக்கத்தில் அடிக்கலான்னு பார்த்தா அதுங்காட்டியும் ஒரு சின்ன பிரச்சனை. ஓடிட்டான். சரி போய் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுள்ள இனிமேச்சு ஆக்சுவலாக என்னடா இப்படி ஆளுங்க வந்திருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் எல்லா சப்ஸ்கிரைபர் கூடயும் விளையாடுவேன். ஓகேவா, எல்லா சப்ஸ்கிரைபர் கூட விளையாடுனா அப்படி தான் நடக்கும். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஏன்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே முக்கியம்தான். நீ ஹீரோயிக் பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சுட்டி குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் நான் போவேன், ப்ளே பண்ணுவேன், எல்லாருமே தேவை அப்படின்ற காரணத்தால் யார் இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க கூட முதல்ல போயிடுவேன். நீ என்னை இன்வைட் பண்ணால், நீ ஹீரோயிக் பிளேயராக இருந்து இன்வைட் பண்ணாலும் அவங்க கூட வருவேன். சேம் டைம் நீ ஒரு ப்ரௌன்ஸ் பிளேயராக இருந்து இல்லை கோல்டு பிளேயராக இருந்து என்னை இன்வைட் பண்ணாலும் வருவேன். இது ஒருத்தன் ஓடி வரான். செம்ம டார்கெட் இல்லை, எப்படி அடித்தோம் பாருங்கள், வேற லெவல் ஷாட் இது. ஓகே 4 கில்லு இந்த இடத்துல பாருங்கள், 1, 2, 3 அட்டா பாவீங்களா, 4, 5, 6 கில் பண்ணியிருக்கானுங்க. நம்மளுக்கு கில் கிடைக்காமல் போயிடுச்சு, வந்திருந்தால் முதலே கிடச்சிருக்கோம் நம்மளுக்கு நிறைய கில். இறங்கினதே இங்கே இறங்கி அப்படியே சண்டை போட்டிருக்கானுங்க போல். சரி ஓகே, கன் எதுவும் வெயிட்டாக கிடைக்கல. இன்னும் ஒரு நல்ல கன்று சைலன்சர் கிடைச்சிச்சு. சைலன்சர் ஓகே, சைலன்சர் M4A1 எடுத்துக்கலாம். வேறு எதனா கன் கிடைக்குதா? எதுவும் கிடைக்கல. நம்மளுடைய கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஓகே, முக்கியமான விஷயம், இனிமேல் அலப்பறைகள் அதிகமாக வரும். என்னடா அலப்பறை அப்படின்னு கேட்குறீங்களா? ஹீரோயிக் அலப்பறைகள் சரி, லக்கிராயல் அலப்பறைகள் சரி, ஆக்கர்ஸ் அலப்பறைகள் சரி, அப்புறமா வேற என்ன அலப்பறைகள் புதுசாக போடலாம்? உங்களுக்கு எதை பற்றின அலப்பறைகள் வேணுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை போட்டு தாலி இருக்கிறாங்களா அப்படி அப்படின்னு பேசி, நான் இப்படி நான் அப்படி, எனக்கு அப்படியே ஹெட் ஷாட்லாம் செம்மையாடி தெரியும், நான் வந்து இந்த மாதிரி பிளேயர், நான் அந்த மாதிரி பிளேயர், நான் குளோபல் பிளேயர்னுலாம் ரொம்ப ஓராசீனா போடுறானுங்களா? சொல்லுங்க, வச்சு செஞ்சு விடுவோம். அதுக்கு ஒரு அலப்பறைகள் பார்ட் 2 போட்டுடலாம், பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன அலப்பறைகள் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு செம்மையாக போட்டு வரோம் அலப்பறைகளை வச்சு தெறிக்க விடுவோம். ஏற்கனவே ஹீரோயிக் அலப்பறைகள் போட்டோம், நிறைய பேரை ஹர்ட் பண்ணிச்சு, அதனால தான் ஹீரோயிக் அலப்பறைகள் 2 போடலை. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரோ நாங்களும் சர்வே பண்ணி தான் ப்ரோ ஹீரோயிக் போகிறோம், ஸோ அந்த மாதிரி போடாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுதுன்னாங்க. சரி அதனால் விட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலில் எலைட் பாஸ் போயிட்டுருக்கு, எலைட் பாஸ்க்கான அதை கிவ்வே போயிட்டுருக்கு. உங்களுக்கு கிவ்வே வேணும் அப்படின்னா இப்போவே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண விடுங்க. அதிகமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் கரோ, கமெண்ட் கரோ, ஷேர் கரோ பாய்ஸ். ஓகே, லைக் மாடியே, கமெண்ட் மாடியே, ஷேர் மாடியே, சப்ஸ்கிரைப் மாடி, அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மாடி. எல்லா சேனல் எல்லாத்தையும் அடிச்சு விட்றோம்ல, ஹிந்தி மலையாளம் தெலுங்குன்னு. நம்மட சேனல லைக் செய்யண்டி, சப்ஸ்கிரைப் செய்யண்டி. ஓகே ஓகே, அது ஓடிட்டு இருக்கான். இது தெலுங்குன்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை தெலுங்கையும் மலையாளத்தையும் சேர்ந்து அடிக்கிறேன். அங்கே ஒருத்தன் அடிக்கிறேன், ஆனால் ஓடிட்டான். இங்கே நோர்த்தம் ஓடிட்டு இருக்கான். ஐயோ சரி, பக்கத்தில் போயிடலாம், பக்கத்தில் போய் அடிச்சுக்கலாம். முதல்ல கவர் எடுக்கலாம், கவர் எடுக்காம வச்சிங்கன்னா உங்களை முச்சு விட்டுருவானுங்க. 4 கில் பண்ணியாச்சு, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கில் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் அது மேலே நின்றுட்டு இருக்கான். டவரில் ஏறிட்டானோ ஸ்ரீராம், வேக வேகமாக போயிட்டான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, கமெண்ட் செய்ய, ஷேர் செய்ய. மலையாளம் அங்கே ஒருத்தர் இருக்கான். சரி அவன் அடிப்போம்னு பார்த்தா எல்லாம் டவர் எனக்கு ப்ராப்ளமாக இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளமாக தெரியல. நான் ஒரு செகண்ட் இங்கே நின்று அவங்க ஓடிட்டான், அதுக்காட்டி பார்த்தா அவன் நான் கை வந்துட்டான், நம்மளும் நான் கை வந்துட்டான். எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி நம்மளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே இன்னொருத்தர் இருக்கான், பின்னாடி இருந்து வேற ஒருத்தர் அடிக்கிறான். இவன் கொஞ்சம் பிளேயர் போல் எகிரி எகிரி அடிக்கிறான்.
பச்சை சட்டை நம்ம ஆளுக்கு ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஸோ இது கிட்ட போய் பார்க்கல மறந்தா இருக்கான்னு யாரும் இல்லை. ஸோ ஆறு கிள் வந்துருச்சு நமக்கு, கிட்டத்தட்ட ஆறு கிள்கள். சூப்பர் தான் மேட்ச், செமையாக போகும் தான் நினச்சேன். பட்டு என்ன பண்ணுறது, நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் செத்துட்டாங்க. ஸ்ரீராம் வந்து தான் எனக்கு கிளியராக இருந்திருக்கும். ஸ்ரீராம் செத்துட்டா, ஏய் அடா பாவி நீ காப்பாற்றவே இல்லையாடா, அப்போ நீ காப்பாற்றுறன்னு தானே நான் நின்றுருந்தேன் அந்த இடத்துல. சாரிடா ஸ்ரீராம், நான் உன்னை பார்க்கவே இல்லை, அவனை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இங்கே நின்றுருக்கேன். குரு ஓடி வந்தேன் பார்த்தல, அவன் சரி உனக்கு ரெஸ்கியூ பண்ண தான் வரான்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். ஐயோ உன்னை விட்டேனடா, உன்னை விட்டேனடா, நீ இருந்து தான் மேட்ச் நல்லா போயிருக்கும். இதுக்கு தான் சின்ன பசங்க கூட போகவே கூடாது, புது பசங்க கூட அவங்களுக்கு தெரியல. தெரியல மீன்ஸ் நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது, எப்படி பண்ணணும், ஒரு டீமாக எப்படி செயல்படணும் அப்படின்றது நான் வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது எப்பயாவது ஒரு கண்டன் தான், அந்த கண்டனையும் க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடறானுங்களா டே, என்னடா. ஓகே ஓகே, ஓடலாம் 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 ஓடலாம், எங்கடா ஓடலாம், அவன் என்ன பண்ணுறானே தெரியல. நம்ம டேய் வாடா, என் பின்னாடியே வாடாடி, ஒரு சப்போர்ட்டுக்காவது ஒரு ஆள் வேணும் இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ரொம்ப லேட், இன்றைக்கி எல்லாேருக்கும் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீடியோ ரெடி பண்ணவே இல்லை. ஜெஸ்னோ இப்போ தான் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் லீவ் தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, டெய்லியும் மூணு வீடியோஸ் கொடுக்கறதுக்கான வேலைகளை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கேம் பிளே அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேம் பிளே அதிகமாக வரும், பார்க்கலாம். எல்லாம் நமக்கு எல்லாம் இருக்குது, கேம் பிளே அதிகமாக பண்ணால் கண்டென்ட் அதிகமாக கிடைக்க போகுது, கண்டென்ட் அதிகமாக பிடிச்சா உங்களுக்கு வீடியோஸ் அதிகமாக வரப்போகுது. இதுதானே, இதில் என்ன பாஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி காலையில் ரெண்டு கண்டனும் எடுத்துட்டேன், செம்மையாக 11 கில்லு 13 கில்லு அந்த மாதிரிலாம் சூப்பராக போச்சு. பார்க்கலாம், அடிக்கிறோம் தூக்குறோம். மெய் மறந்து நின்றேனே, ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் முக்கியமான விஷயம், இங்கே ஒரு சிட்டி குழந்தை நின்றுட்டுருக்காப்புல, சரி அவர் போய் என்னன்னு சொல்லிட்டு கவனிக்கலாம். ஷார்ட் ஹெட்ஷர்ட் ஹெட்ஷர்ட் வைப்பா ஹெட்ஷர்ட் வைப்பா டப்பு சாம சுட்டி குழந்தை யாருன்னே தெரில, அப்பாவியா சாவடிச்சிட்டோம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் ஐடியும் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படியே இனிமேல் ஃபேஸ்புக்கில் சாமையாக லைவ் போட போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். இன்னொரு 800 பீப்புள்ஸ் தான் கிட்டத்தட்ட நம்ம ஃபேஸ்புக்கில் 9300 பேருக்கு மேலே வந்துட்டோம். இன்னொரு 200 பேர் வந்துட்டாங்கன்னா இனிமேல் ஃபேஸ்புக்லேயும் அதிகமாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இன்னொரு ஒரு 1000 பேர்னு வச்சுக்கிங்களேன், 1000 பேர் சீக்கிரமாக வாங்க, அந்த சைடில் மேலே ஓடிட்டுருக்கானுங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சங்க உதவானுங்க, வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் அவசரப்பட்டு நான் தான் இது பண்ணிட்டேன், அது நின்றுருக்கானுங்க. அடி ஒருத்தனை அடி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க, ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன். ஐயோ வேகமாக அமைச்சு இந்த மாதிரி திடீர்னு வெளியே வந்துட்டேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் ஃபஸ்ட்டு, நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக அடிச்சு விட்டுரும். எங்கே போயிச்சேக்கா எய்மு, சரி ஒரு கில் எடுத்துருவோம், 8 கில் ஆயிடுச்சு. சரி அந்த இடத்துல இருக்கிறோம், நான் அடிச்சுட்டே இருந்தான், சரி அடிச்சிருவோன்னு பார்த்தா அடிக்க முடியல. சரி நம்ம ஆள் பாரு க்ளோவால் போகிறோன்னா என்ன பண்ணிட்டுருக்கான் பாருங்கள், இதுக்கு தான் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்னு சொன்னது. எங்கே போட்டிருக்கான் க்ளோவால், என்னம்மா பெண்ணுதுபா வேலை. ஓகே இந்த சைடில் ஓடலாம், எனக்கு அந்த சைடில் தானே தானுங்க, நான் இந்த சைடில் வரலான்னு பார்த்தா இந்த சைடில் கண்ணுலாம் வேகமாக வரலான்னு பார்த்தா என்னென்ன அந்த ஒரு சுட்டி குழந்தை வந்துருச்சு. சுட்டி குழந்தை தான் கிளியராக தெரிஞ்சு 100 அடிச்சு தான் விழுந்திருப்பான். சரி மெடிக்கிட் போடலான்னு சொல்லி நின்றுருக்கேன், பின்னாடி வந்து வச்சிட்டானுங்க. இவனுக்கு கொஞ்சம் பிளேயர் போல, டைமண்ட் ஒன்ல இருந்தானுங்க, எகிரி எகிரி அடிக்கும் போதே தெரிஞ்சிச்சு அவன் ஏதோ விளையாட தெரிஞ்சவனுங்க தான் சொல்லிட்டு. எப்படி அடிக்கிறான் பாருங்க எகிரி, ஸ்டூபிட்ஸ். ஓகே அற்ப மானிடா பதறுகளா கொண்டுட்டீங்களேடா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டுட்டானுங்க, என்ன பண்ணுறதே இதான் மேட்ச். ஓகே அடுத்து தான் சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள், எலைட் பாஸ் ஆல்ரெடி நம்ம அறிவிச்சிட்டோம், அதாவது கிவ்வே. அந்த கிவ்வேல நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா அதிகமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 லைக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதேமாதிரி கமெண்ட்ஸ் பசங்க ஒரு 1000 கமெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ எல்லாரும் பாருங்கள், அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக் ஐடிக்கலே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடிக்கலே கொடுத்துருக்கேன், ரெண்டுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணிங்க. ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நான் அதுலேயும் வீடியோ போடுவோம், அதுலேயும் தனியாக எலைட் பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் அதுக்காக என்ன செய்யணுமோ செய்யலாம், அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வரலாம், வந்தீங்கன்னா எல்லாமே நம்ம சிறப்பாக செய்வோம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.